ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட்டோ நெட் சேனல். நான் உங்கள் வி பிரகாஷ். இன்றைக்கி நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு சார்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஹோமில் இருக்கோம். இப்போது இன்சர்ட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சார்ட்டுன்னு போட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய மாடல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் வந்துகிட்டே இருக்கும். இதில் இப்போ நமக்கு தேவையான மாடல் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது கூடவே எக்ஸலும் ஓப்பன் ஆகிடும். எக்ஸலில் நம்ம டைப் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே வரும், இல்லை பக்கத்தில் வரும். இதில் நிறைய டிசைன் இருக்குது. இதில் இப்போ இங்கே எம்எஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டைல் இருக்குது. குவிக் ஸ்டைலில் வந்து எந்த மாதிரி ஸ்டைல் வேணும் நமக்கு போட்டிருக்கோம், எந்த மாதிரி கலர் வேணும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் இருந்தால் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் தான் செலக்ட் பண்ணுவோம். அப்படி கலரில் வேணும்னா நம்ம கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கிடையாது. இதில் செகண்டில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஒயிட்டாக வரும். அது மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அவுட்லைன் பிளாக் வேணும்னா இங்கே ஃபிஃப்த் ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அவுட்லைன் வந்து பிளாக்ல வந்துடும். ப்ளஸ் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குக்கி லே அவுட் இருக்குது. குவிக் லே அவுட் அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து சர்க்கிள்குள்ளேயே வரும். அதில் இப்போ இதை ஜூம் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ ரெண்டுத்தையும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர் போடுற எக்ஸலில் இப்போ நீங்கள் ஒரு ஒன்றா சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது உள்ளே இருக்கிற சர்க்கிளில் நேமும் சேஞ்ச் ஆகும். இது நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதை நேம் மாற்றிக்கலாம். இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ண இங்கே எம்எஸ் வேர்டில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபோர் ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால இங்கே ஃபோர் காட்டுது. நீங்கள் அடிஷ்னலாக வேணுன்னா நீங்கள் திருப்பி இங்கே டைப் பண்ணிக்கலாம். இங்கே தேவையில்லாம் அது ஆப்ஷன் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8.2 இருக்குது. இங்கே ராம் ஒன் போட்டு ஆனால் இங்கே 48% காட்டுது. இங்கே 3.2 போட்டிருக்கு ஆனால் இங்கே 19% காட்டுது. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணுறோம். ஃபார்மட் டேட்டா லேபிள்ஸ் இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபார்மட் டாட்டா லேபிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி நேம் வந்து டிக் போட்டிருக்கு, வேல்யூ வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ நீங்கள் வேல்யூ நம்ம ஆன் பண்ணோம்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே டிக் போடல. இப்போ வேல்யூ நம்ம டிக் போடுறோம். வேல்யூ டிக் போட்டவொடனே இங்கே 8.2 இருக்குது, அது இங்கே வந்துடுச்சு. அந்த வேல்யூ ஆஃப் பண்ணும்போது இங்கே அந்த 8.2 காட்டல. இந்த வேல்யூ நம்ம கிளிக் பண்ணோடனே எங்கே 8.2 காட்டுது. அது மாதிரி பர்சன்டேஜ் போட்டிருக்கு. பர்சன்டேஜ் டிக் இருந்துச்சுனால இங்கே அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிட்டு இங்கே பர்சன்டேஜ் காட்டுது. அந்த பர்சன்டேஜ் நம்ம பர்சன்டேஜ் இப்போ டிக் போட்டிருக்கு, அந்த பர்சன்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அந்த பர்சன்டேஜ் இங்கே போயிடும். அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சீரீஸ் நேம் போட்டிருக்கு, அதை நம்ம ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோடனே இங்கே சேல்ஸுன்னு மேலே போட்டிருக்கு. சேல்ஸுன்னு போட்டுறது இங்கே மேலே வந்துடுச்சு. நீங்கள் வேணும்னா அதை வேறு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டாய்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அங்கே அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் வந்து டாய்ஸ் வந்துடும். இல்லை மார்க்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ்ன்னு வந்துடும். உங்களுக்கு
அத நம்ம என்ன சேஞ்ச் பண்றோமோ அது வந்து அங்க வந்துரும் அதுல வேல்யூ சேஞ்ச் பண்ணினா உங்களுக்கு வேல்யூ வந்துரும் சீரிஸ் ஆஃப் பண்ணிட்டீனா உங்களுக்கு அது போய்டும் அது நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா லேபிள் பொசிஷன் இருக்கு லேபிள் பொசிஷன் இருக்கு சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டரா வரும் அதை இன்சைட் இன்சைட் எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட்ல எண்டில் வரும் அது அவுட் சைடு எண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் விட்டு வெளியில் வந்துடும் அது பெஸ்ட் ஃபிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அலைன்மெண்ட் அதில் வந்துடும் அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு லெஜண்ட் கீன் லேபிள் போட்டிருக்கு இப்போ இது ராமு பிளஸ் 8.2 இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கமா இருக்கு அது வந்து சப்ரேஷன் இங்கே கமா போட்டிருக்கு செப்பரேட்டர் வந்து இங்கே கமான்னு மென்ஷன் பண்ணியிருக்கு அங்கே போய் நம்ம நியூ லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்துடும் அது அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு கமா வேணா கமா செமி கோலன் அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம இங்கே நியூ லைன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடும் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கமா இருக்காது ஒன்லி ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும் நம்ம இங்கே நியூ லைன் கொடுத்துக்குறோம் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துடலாம் நியூ லைன் கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் கொடுத்துடலாம் சப்போஸ் நீங்கள் இது வந்து பர்சன்டேஜாக இங்கே கொடுக்கணும்னா அது நம்ம டைப் பண்ணிக்கலாம் இங்கே டோட்டலாக வந்து உங்களுக்கு 100% வரணும் அது இப்போ பார்த்தீங்கன்னா 100% வர கரெக்டாக டிவைட் பண்ணி கொடுத்துட்டோம் அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக தான் அந்த பர்சன்டேஜ் வந்துருக்கு இது நீங்கள் டிகிரியை கொடுத்தீங்கன்னா 360 டிகிரி வரணும் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணோம் இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்குது அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணாமல் நீங்கள் மொத்தமாக அப்படி வெளியில் கிளிக் பண்ணிட்டு மொத்தமாக இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும் ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் டேட்டா லேபிள்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுறோம் இங்கே ஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் போடல சாலிட் ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் வரும் அதில் கலர்ஸில் போயிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்கும்போது நீங்கள் அதை ஒயிட் கலர் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி லைட் கலர்ஸாக தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கலர் வேணாம் சொன்னீங்கன்னா இங்கே நோ ஃபில் செலக்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஒரு ஒரு ஃபில்லோட கலரை நீங்கள் தனிக்கு தனியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சாலிட் ஃபில் கொடுக்குறோம் கொடுத்துட்டு நமக்கு தேவையான கலர் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மேனுவலாக கூட மாற்றிக்கலாம் இதை இப்போ இது டார்க்காக இருக்குது இந்த குமார்ன்ற பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்குது லைட் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்ல போயிட்டு சாலிட் கலர் அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதே நீங்கள் கலராக பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கலர் கொடுக்கலாம் அதுக்கு கிரேடியன்ட் ஃபில்னால் அது பர்சன்டேஜ் வரும் அது லைட்லேருந்து டார்க் அந்த மாதிரி கிரேடியன்ட் கலர் வரும் பிக்சர் ஆர் பிக்சர் ஆர் டெக்ஸ்டர் ஃபில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி பிரகாஷ் நன்றி வணக்கம்